சந்தனவேரும் காருகில் குரலும் தன்மையில் தேனியும் கரியும் தந்தம் தரள குமைகளும் சுமந்து கொண்டு உந்தி மந்திரி பாலி வடகரை முல்லை வாயினாய் வாயினான் வடகரை முல்லை வாகிலாய் மாசிலா மணிகே பந்தனை கெடுத்தியல் படுதுயே கழையாய் பாசுபத பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி மன்னப்பழித்து என்னை வாழ்கின்ற வான் கருணை சொன்ன பொன்னீச்சற்கே சென்று ஊதால் கொத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாரிப்பான் போல் என்னாதுயிர் போகமா புறகால காம புறாந்தகன் சேலும் கயலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுறை வெந்தனோ ஆளும் அதற்கே முதலுமா அறிந்தோ அறிவை பொய்யாததே சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கல் மாலெங்கும் திசை திசையன கோபி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமானின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினே அப்பனே ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மதிவழல் சடைமொழி மன்றுளாரெனும் துகிசையும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலர் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே ஊழியர் கோந்து பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்ணிதற்பில் அழைந்தவிரான் அழிபோற்றி வாழி திருநாவலு வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி கிளை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையணியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடிவோட்டி சீரணிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாதனைகள் சமவாதம் உதவிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் அரணம பார்வதி வதையே சிக்ஷபேசம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரணம பார்வதி வதையே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடிநிலை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியின் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்து கொண்டு இந்த அற்புதமான திருக்கோயில் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற புதியவர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருச்சொண்டர் புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. நாம் இதற்கு முந்தைய சிந்தனையாக மெய்ப்பொருள் நாயனார் என்ற அற்புதமான நாயனார் வரலாற்றை தெய்வ சேக்கலார் பெருமான் எடுத்துரைக்க நாம் இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். இது நமது சிந்தனைக்குரியாக உரியதாக உள்ள விஷயம். ஒரு அற்புதமான தலைப்பு ஸ்ரீ விரண்ட நாயனார் என்ற நாயனாருடைய புராணமாகும். விரண்ட நாயனார், விரல் என்பது ஆற்றல், ஆற்றலிலேயே மேம்பட்டவர், பேராற்றல் மிக்கவர். சிவபெருமான் திருவடியில மிகுந்த அளவிலாத ஈடுபாட்டின் காரணமாக வேறாற்றல்வர் விரண்ட நாயனார். இந்த சரிதம் அற்புதமான சரிதம். நாம் இன்று
சிந்தனை செய்து கொண்டிருக்கிற திருத்தொண்ட தொகைக்கு விதை இவர்தான். தெளிவான நடனம் அடியாற்றும் அடியில் சுந்தர பெருமான் பாடியருடைய திருத்தொண்ட தொகை என்ற ஒரு அருள் வருவதற்கு காரணமானவர் இவர் தான். நாயகன் அவர் இன்றி இந்த திருத்தொண்ட தொகை இல்லை. திருத்தொண்ட தொகையின்றி நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருத்தொண்ட திருவந்தாதி இல்லை. அவை ரெண்டும் இன்றி பெரிய புராணம் இல்லை. அவையின்றி திருத்தொண்ட புராண சாரம் இல்லை. ஆகவே இவையெல்லாம் வருவதற்கு மூல காரணமாக திருவருள் துணையோடு நின்றவர் விரண்பிள்ள நாயனர். அந்த சரித பகுதியை தற்சாற்புள்ள புராணத்தில் லேச பார்த்தோம். இப்பொழுது அந்த நாயனார் சரிதத்தை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். மொத்தமாகவே நமக்கு இங்கே 11 திருப்பாடல் தான். அந்த முதல்ல சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கும். ரொம்ப நேரம் பேச மாட்டாரு, சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு. என்னெல்லாம் உங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு தெம்பு இப்போ இருக்கு பார்த்தீங்களா, சொன்னோடனே சந்தோஷமாக இருக்கும். 11 பாடல் தானா, சரி ஒப்பித்திடலாம், எப்படியாவது ஒப்பித்திடலாம் என்று மனதில் மகிழ்ச்சி. ஆகவே இந்த அளவிலே நாயனார் புராணத்தை சிந்திப்பதற்கு முன்னால் நாம் அவருடைய நம்பியாக திகழ்கின்ற சுந்தர பெருமானுடைய அற்புத திருத்தொண்ட தொகையில் இந்நாயனார் திருவடி மலர்களை சுந்தர பெருமான் எப்படி வணங்குகிறார் அதை பார்க்க வேண்டாமா? அவர் வணங்கினால் நாங்கள் வணங்க சொல்கிறோம், அதை காண்போம். திருநெய்வாளந்தளர்ந்தும் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து கொயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இணையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கு அடியேன், விரி பொழில் சோழ் குன்றையார் விரமிண்டற்கு அடியேன், விரிபொழில் சொல் குன்றையார் பிறன் நின்றற்கு அடியேன், அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. ஹர நம பார்வதி பதையே. இந்த அற்புதமான புராணத்துக்கு தோற்றுவாயாக சுந்தர பெருமான் விரி பொழில் சூழ் குன்றையார் பிறநின்றற்கு அடியேன். எங்கு பார்த்தாலும் பூங்கா சோலைகள் நிறைந்திருக்கிறதாம் அந்த அழகான நகரம். அந்த நகரத்து பேர் என்ன? குன்றை. மலை சார்ந்த ஒரு அழகான நகரம் அது திருச்செங்குன்றூர். திருச்செங்குன்றூர் செம்மையான மலை சக்திக்கும் அந்த மலை. அந்த ஊருக்கு பேரு திருச்செங்குன்றூர். அதை சுருக்கமாக விரைவுகள் சொல் குன்றையார். குன்றை என்ற அந்த அருமையான நகரத்தில் நிறைவான அருளோடு பொருந்தியவர் விரண்ட நாயனார். அவருடைய திருவடிகளை யார் வணங்குகிறார்களோ அவர்களை நான் வணங்குகிறேன். சுந்தர பெருமா வழிகாட்டார். இந்த அற்புதமான நாயனார் திரு அவதாரம் செய்தது திருச்செங்குன்றூர் என்ற ஊர் என்று தெரிகிறது சேவாசிரியம். அது எந்த நாட்டில் இருக்குது? அவர் எந்த புறத்தில் அவதாரம் பண்ணார்? அவர் எங்கே வந்து தன்னுடைய அருள் செயலை செய்தார்? அவர் செய்த செயலுக்கு நாயனாராக அவர் ஏன் வணங்க வேண்டும்? இந்த கேள்விக்கு தான் விட. முதலாவதாக அந்த நாயனார் திரு அவதாரம் செய்த நாடு எது? வேலை செய்யும் அரும் பூன் தொடை இதழி வெளியார் தம் கடல் பரவி, வேளியார் தம் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன், வேளியார் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன், பரசுராமன் பெரு நாடு, திரைசெய் கடலில் பெருபடல் திருந்து நிழலில் செழுவடன் வரையின் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு